வெல்கம் டு ஹோமான்ஸ் பை நிஷா. என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சுண்டக்காய் செடியோட பயன்களும் பராமரிப்பு பற்றியும் தான் பார்க்க போகிறோம். சுண்டக்காயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து பால் சுண்டக்காய், இன்னொன்று வந்து காட்டு சுண்டக்காய். பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் வந்து பால் சுண்டை தான் இருக்கும். காட்டு சுண்டைன்றது வந்து கசப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மருத்துவ குணங்களும் அதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த செடி வந்து வீட்டில் வளர்க்குறது ரொம்பவே எளிதானது. இதுக்கு வந்து பராமரிப்பும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா தேவைப்படாது. குறிப்பிட்ட மண்ணோ உரமோ எதுவுமே தேவையில்லை. வெறுமனே நட்டுட்டு நம்ம தண்ணி விட்டோனாலே போதும். நல்லா வெயில் இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் செடி வச்சிங்க அப்படின்னா நல்லா வளரும். இந்த சுண்டக்காய் வந்து செடின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப குட்டியாகவும் வளராது, மரம்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பெருசாகவும் இருக்காது. ஒரு சின்ன மரம் அப்படின்னு தான் சொல்லணும். அதிகபட்சமாக இது வந்து 10 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இதனோட இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடியோட இலைகள் மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து முள் இருக்கும், அதில் முள் இருக்காது. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது என்ன செடி அப்படின்ட்டு. இந்த சுண்டக்காயில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, சி, இ எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புரதச்சத்து, கால்சியம் சத்து, இரும்பு சத்து எல்லாமே இருக்குது. இந்த சுண்டக்காயை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜீரணத்துக்கும் இது ரொம்பவே நல்லது, வாயு பிடிப்புக்கும் ரொம்பவே நல்லது. இது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கிறதுனால இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வயிற்றில் இருக்க பூச்சி கிருமி எல்லாமே வந்து அழிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் பசியும் நல்லா எடுக்கும். இந்த சுண்டக்காயை வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த தாய்மார்கள் வந்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. இதை வந்து மாடி தோட்டத்தில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இது வந்து அகலமாக பறந்து வளரக்கூடிய ஒரு செடி. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தொட்டியை வந்து தேர்வு செஞ்சுக்கணும். இந்த சுண்டக்காயோட பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெண்மை நிறத்தில் ரொம்பவே அழகாக இருக்கும். ஒவ்வொரு இலைகளுக்கும் நடுவில் கொத்து கொத்தாக பூக்கள் வந்து பூக்கும். இப்போ இந்த சுண்டக்காய் செடி வந்து நம்ம வீட்டில் எப்படி வளர்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். வீட்டில் வந்து ஏற்கனவே ஒரு சுண்டக்காய் செடி இருந்துட்டால் போதும், அந்த செடியிலேருந்து விதைகள் தெரித்து கீழவே நிறைய சுண்டக்காய் செடிகள் வந்து முளைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க செடி கூட அப்படி தான். இது வந்து சுண்டக்காய் செடியிலேருந்து விதை தெரித்து கீழே வந்து தானாக முளைஞ்ச செடி தான் இது. நம்ம ஃபஸ்ட் டைம் நடுறோம் அப்படின்னா வந்து கடையிலேருந்து விதைகள் வாங்கலாம். இல்லைனா யார் வீட்டிலனா செடி இருந்துச்சுன்னா அதில் நல்லா முத்தின சுண்டக்காய் இருக்கும். சாதாரணமாக சுண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளி பச்சை கலரில் இருக்கும். நல்லா முத்தின சுண்டக்காய் வந்து கொஞ்சம் கரும் பச்சையில் இருக்கும். நம்ம வந்து சுண்டக்காயை பறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த காய் வந்து பழமாகி காஞ்சி போயிட்டு அது வந்து விதைகளுக்கு தயாராகிடும். ஒரு சுண்டக்காய் பழத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 200 விதைகள் கூட இருக்கும். அந்த விதைகளை வந்து நம்ம வீட்டில் நட்டு சுண்டக்காய் செடி வந்து வளர்க்கலாம். இந்த விதைகள் வந்து நீங்கள் போட்டதுக்கப்புறமா ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே வந்து அது விதைகள்லாம் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க செடி பார்த்திங்கன்னா வளர்ந்து ஒரு 3-4 மாதம் ஆகுது. இப்போ தான் வந்து இந்த செடி ஃபஸ்ட் டைம் வந்து பூ விட்டுருக்கு. அரும்பு வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப குட்டி 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 குட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் அதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறமா அரும்பு வந்து பாருங்கள் நல்லா விட்டுருக்கு. அப்புறமா இந்த அரும்புகள் எல்லாம் பூவாகி வந்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும். அப்புறம் அந்த பூக்கள் எல்லாம் காஞ்சி போனதுக்கப்புறமும் அந்த காஞ்சி போன பூக்கடியில் பாருங்கள் குட்டி சுண்டக்காய் இருக்குது. அவ்வளோதான், இந்த சுண்டக்காய் வந்து அப்புறம் வளர்ந்துடும், அந்த பூ வந்து கீழே கொட்டி போயிடும். ஸோ வந்து இப்படி தான் வந்து சுண்டக்காய் வந்து பூக்கள்லேருந்து காய் வரைக்கும் எப்படி வளருது அப்படின்றத பார்த்தோம். இனிமே பூக்கள் வந்து தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கும், காய் வந்துக்கிட்டே இருக்கும். 2-3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து சுண்டக்காய் வந்து பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு வீட்டுக்கு தாராளமாக ஆகிற அளவுக்கு சுண்டக்காய் இருக்கும். சுண்டக்காயில் வந்து சாம்பார் வைக்கலாம், காரக்குழம்பு வைக்கலாம், மசியல் பண்ணலாம். அது போக நிறைய இருக்கும் பட்சத்தில் சுண்டக்காய் வந்து வத்தல் போட்டு வச்சுக்கலாம். சுண்டக்காய் வத்தல் அவ்வளோ நல்லது, டெய்லியுமே கூட நம்ம அதை எண்ணெயில் வறுத்து சாப்பாட்டுக்கு வந்து சைடிஷாக தொட்டு சாப்பிடலாம். பூ வச்சு 1 வருஷம் வரைக்கும் இந்த காய் வந்து நல்லா காய்க்கும். அதுக்கப்புறமா படிப்படியாக வந்து இதோட அளவு வந்து குறைஞ்சிடும். 1-2 வருஷம் வரைக்கும் தான் இந்த செடி, அதுக்கப்புறம் தன்னால் காஞ்சிடும். அதுக்கப்புறமா மீதி இருக்க குட்டி குட்டி செடிகள்லாம் வளர்ந்து திரும்ப நமக்கு சுண்டக்காய் செடி வந்து வளர்ந்துடும். வீட்டுக்கு நீங்கள் ஒரு சுண்டக்காய் செடி வச்சிங்க அப்படின்னா வருஷம் முழுக்க நமக்கு காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.